பல்பி டேமரின் சேனலுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இனிப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை கருப்பு எள்ளு, பதப்படுத்தின அரிசி மாவு 1 கப், துருவின வெல்லம் 1/2 கப், அதோட 1/2 கப் உளுந்த நல்லா வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க, உப்புல வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். பதப்படுத்தி அரிசி மாவு வந்து பச்சரிசி இல்லை மாவு அரிசியை வாங்கி 2-3 வாட்டி கழுவி அதை 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு நெல் காய்ச்சலாக காய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம மாவு மேலே அரைச்சி வந்து சலிச்சு வைக்கிறது. அதோட 1/2 கப் உளுந்து மாவையும் நம்ம வறுத்து அரைச்சி சலிச்சு வச்சுக்கிறோம். அதோட வெண்ணெய் கருப்பு எள்ளு தேங்காய். ஸோ 1 கப் மாவு அரிசியில் 1/2 கப் உளுந்து மாவை சேர்த்துருக்கோம், ரெண்டையும் நல்லா சலிச்சு வச்சுருக்கோம். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணையும் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளையும் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயையும் ஆட் பண்ணிட்டோம். அது ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ நம்ம 1/2 கப் துருவின வெள்ளத்தை ஒரு சட்டியில் போட்டு தண்ணி கலந்து அதை கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிங்கன்னா நல்லா சிறப்பாக மாறிடும். கம்பி பாத்திரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிங்கன்னா திக்காக மாறிடும். அதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதை வச்சு நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம், தண்ணி யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணோன்னா நல்லா திக்காக சிறப்பாக ஆகிடும். அதை நம்ம வடிகட்டிட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்போ வந்து தண்ணி ஊற்றாமல் இந்த சிறப்பாலேயே நம்ம மாவை கலந்து மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எப்படியும் மாவாக நம்ம அதை சேர்த்துக்கிறோம். ஸோ பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவாக வந்துருச்சு, அதை கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம எண்ணெயை காய வச்சு இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக ரொம்ப டைட்டாக அதை ரோல் பண்ணாமல் கையால் பிடிச்சி ரொம்ப லேசாக டச் பண்ணி அப்படியே ஊட்டுங்க. 2 விரலுக்கு நடுவில் ஊட்டுங்க. நல்லா நடு கைக்குள்ளே வச்சு உள்ளங்கையில் வச்சு ஊட்ட வேண்டாம், அப்போ ரொம்ப டைட்டாக ஊட்டுவீங்க. விரலில் 3 விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரல், இந்த 3 விரலையும் வச்சு நீங்கள் அப்படியே உருட்டினீங்கன்னாவே ரவுண்ட் நல்லா ரவுண்டாக வரும். உருட்டும் போதும் உருட்டி வைக்கும் போதும் அது ஒரு துணிக்கு கீழே வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் போட்டு, எண்ணெயில் போட்டிங்கன்னா அது கருகதான் செய்யும், ஏன்னா அதில் வெள்ளம் இருக்குது. ஸோ அது வந்து சொசரப்பு அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க. ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம் எண்ணெய், நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை மிதமான சூடில் வச்சுடுங்க. வச்சுட்டு இதை வந்து உருட்டி உருட்டி வந்து ஒரு பேட்ச் பேட்சாக போட்டு எடுத்துருங்க. மாவும் துணியில் ஈரத்துணி கீழே இருக்கட்டும், உருட்டின உருண்டைங்களும் துணி கீழே இருக்கட்டும், அதை வந்து எண்ணெயில் போடுற வரைக்கும். ஸோ எப்பயுமே வெயிட் பண்ணுங்கள் சொசரப்பு அடங்குற வரைக்கும், அதுக்கப்புறம் அதை நீங்கள் எண்ணெய் எடுத்து எடுத்துடலாம். ஸோ இது வந்து கலர் வந்து இந்த மாதிரி தான் வரும், இன்னும் கருப்பாக கூட ஆகலாம் நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெடிக்காது. நம்ம வந்து நல்லா மாவை ஜலிச்சிட்டோம், அதனால் கட்டி இல்லை. ரெண்டாவது வந்து நம்ம ஈரம் காயாமல் துணிக்கிற வச்சு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த உருட்டைகள் உருட்டும் போது நம்ம வந்து ரொம்ப டைட்டாக உருட்டாமல் 3 விரல் வச்சு தான் ஊட்டியிருக்கோம். ஸோ அது வந்து நல்லா வரும், சுத்தமாக வெடிக்காது. பாருங்கள், உங்களுக்கு எதாவது வெடிக்கிற மாதிரி தெரியுதா? ஸோ வெடிக்காது. அதனால் நம்ம ஒரு சமயத்துக்கு ஒரு 10-15 ரூபா எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கோமோ அதுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ரெடி பண்ணிவிட்டு வந்து போடலாம். இல்லை ஒருத்தவங்க உருட்டிகிட்டு இருக்கலாம், ஒருத்தவங்க எண்ணெயில் பொறிச்சி எடுத்துகிட்ருக்கலாம், உங்கள் வீட்டில் 2-3 பேர் இருந்தீங்கன்னா. ஸோ எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. இதுதாங்க இனிப்பு சீடை, இப்படி இதுதான் அதோடய ப்ராசஸ். ஸோ அதில் வந்து நம்ம வந்து கருப்பு தட் இஸ் உளுந்து மாவு 1/2 கப் உளுந்து எடுத்து எண்ணெய் சட்டியில் சும்மா வறுத்து அதை மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். குவான்டிட்டி நிறையா இருந்ததுன்னா மில்லில் குடிச்சி அரைத்துக்கோங்க, அதை நல்லா சலிச்சுக்கோங்க. அது ஏதாவது கட்டியிருந்ததுன்னா அதை திரும்பி மிக்சியாக அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி மாவு அரிசியோ பச்சை அரிசியோ பதப்படுத்தினது எப்படின்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நெல் காய்ச்சலாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மில்லில் குடிச்சோ இல்லை மிக்சியோ அரைச்சிக்கிட்டு அதையும் நம்ம சலிச்சு எடுத்துட்டு அதில் எதாவது கட்டியிருந்தால் திரும்பி அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்து நம்ம ஒரு வானொலியில் சும்மா வறுத்தெடுக்கணும் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அதை மாவாயிடும். ஸோ அந்த மாதிரி மாவு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோடு நம்ம வெண்ணெய் கருப்பு எள்ளு தேங்காயை சேர்த்துக்கிட்டு வெள்ளத்தை நல்லா காய்ச்சி சிறப்பாக சேர்த்துக்கிட்டு ஒரு மாவு பண்ணி அதில் உருண்டை பண்ணி எண்ணெயில் வறுத்தெடுக்கிறோம். அவ்வளோதாங்க இனிப்பு சீடை. அரிசி மாவுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி பல்பி டேமரின் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு.
சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது வரைக்கும் உடனடியாக பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம்.